தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி போகிறோம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்களேன். ஸோ இன்றைக்கி ஸோ அதாவது நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எப்படி இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு எப்படி வாரண்டி கிளைம் பண்ணி நான் எப்படி ரிசீவ் பண்ணேன் அப்படின்ற என்னோடய ஓன் யூசேஜில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி நேற்று பார்த்தோம். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸோ இன்றைக்கி நேற்று போட்ட வீடியோவில் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு கேட்டிருந்தார், ப்ரோ இதெல்லாம் சரி என் ப்ராடக்ட்டுக்கு எப்படி அதாவது வாரண்டி இருக்குது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தார். ஓகே, அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ப்ராடக்ட், ஸோ இந்த சியாகேட் மட்டும் இல்லை எந்த சியாகேட் ஹார்ட் டிஸ்காக வேணால் இருக்கலாம், ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு வேளை எனக்கு வாரண்டி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை போய் டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சியாகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் தான், ஸோ சியாகேட்டோட வெப்சைட்டில் தான் போய் இதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி எடுத்து லேப்டாப் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த லிங்கை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை வச்சு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க லேப்டாப்பில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ லேப்டாப்பில் வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பில் வந்தவனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரௌசர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் இதே மெத்தட் தான், லேப்டாப்பில் யூஸ் பண்ணணும் இதே மெத்தட் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணணும் கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது அவசியம் கிடையாது, நீங்கள் ஃபோன் வழியாகவும் போகலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் தான். ஸோ ஆனால் பேசிக்காக இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சியாகேட் வாரண்டி செக் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, தென் இதில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா சியாகேட் வாரண்டி சர்வீஸ்க்கு உள்ளே போகணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்தவனையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு சீரியல் நம்பர் கேட்பாங்க. முக்கியமான விஷயம் சீரியல் நம்பர் கேட்பாங்க. ஸோ சீரியல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணியே ஆகணும். இப்போ என்னோடய சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா NAA BTKBY அப்படின்ற ஒன்று. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோடில் தான் கொடுத்துருக்காங்க, நம்பரில் எதுவுமே கொடுக்கவில்லை. ஸோ அதனால் நீ ஜஸ்ட் இப்படியே பண்ணிவிட்டு இந்தியான்றது டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ அது டிஃபால்ட்டாக வரல அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு செக் த வாரண்டி அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? ஸோ இதை கொடுத்தவனையும் கொஞ்சம் நாள் லோடிங் ஆகும், லோடிங் ஆன வரையும் ஸோ ஓகே உங்களோட வாரண்டி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் அதாவது என்னோடய ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி வேலிடிட்டி அதாவது 15/2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிக்யூஸ்டு டேட்டா சர்வீஸ் வேலிடிட்டி அப் டு 15 July 2023 வரைக்கும் இருக்குது. அதாவது என் டேட்டாவுக்கு எது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதனால் எப்படி செக் பண்ணும் அப்படின்றத இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் டிக்கில் இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா ஏதாவது உங்களுக்கு முக்கியமான டேட்டா அதில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கொள்ள முடியும். அது இல்லாமல் அவங்க வாரண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 3 இயர்ஸ்க்கு அதாவது 2021. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக டிஸ்க் மாற்றின அளவா. ஸோ அதோட சேர்ந்து இந்த 2023 சேர்ந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரில, ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டுக்கு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில என்ன அப்படின்றது. ஒரு வேளை அப்படி கொடுக்கதா இருந்தால் இன்னும் நல்ல விஷயம், பட் கொடுக்க மாட்டாங்க அதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் எனக்கு செக் பண்ணோம்னா செக் அனதர் டைம் அப்படின்றத கொடுத்துட்டு திரும்பி உங்களுக்கு எந்த இது வேணுமோ பிளா 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 அப்படியே டைப் பண்ணி விட்டு இந்தியன் அப்படின்றத கொடுத்து நாட் அ ரோபோட் அப்படின்றத கொடுத்து திரும்பி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் டிக் ரெண்டுலேயுமே க்ரீன் டிக் வந்தால் மட்டும் தான் உங்களால் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். அது மட்டும் தான் உங்களுக்கு வாரண்டி வந்து அவைலபிளாக இருக்கக்கூடியது, அதாவது உங்கள் டிவைஸ்க்கு வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அது மட்டும் தான் அத்தாச்சு. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நான் பின்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்போது நேற்று போட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐகாலில் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், இதில் லிங்க் ஏதாவது உள்ள செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி போட்டு எப்படி வாங்கினேன் அப்படின்றது எல்லாமே அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டுடியோவில் முடிச்சிடலாம். ஸோ வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே அந்த ப்ராசஸிங் எப்படி அப்படின்றது தெரில அப்படின்னா ஐகால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஐகால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் தான் ஃபுல்லாக நான் எப்படி ரிசீவ் பண்ணி இந்த ஃபைலை வாங்கினேன் அப்படின்றத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அது ஐகால் லிங்க் இருக்குது. பட் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருந்தாலும் ஒவ்வொரு இதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ எப்படி அதாவது ஃபுல் ப்ராசஸிங் மெத்தடில் நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப லாங்காக தான் இருந்துச்சு, நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்டன் பண்ணி தான் போட்டேன், பட் அதுவே லாங்காக இருந்துச்சு. ஸோ வாட் எவர் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மேலே ஐக்கன் கொடுங்க, நான் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல்லை கேட்டோம், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட சொல்லி லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் அடையப்பட்டியாக இருக்கும். வேணும் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா
ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கணக்கு உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஆனால் ஸ்டேட் இன்வெஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு நீ ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே பாய். I played it innocent.